ஒரு ஊரில் நரியும் கொக்கும் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க ஒரு நாள் நரி கொக்கை தன்னோட வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்குது கொக்கு வந்ததும் நரி ஒரு பிளேட்டில் சூப்பை கொண்டாந்து வைக்கிது பாவம் அந்த கொக்கால் அதை குடிக்க முடியல எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த கொக்கால் அந்த சூப்பை குடிக்க முடியல இதை அறிஞ்ச தந்திரக்கார நரி உனக்கு பசி இல்லையா சரி உன்னோட சூப்பையும் கொடு நானே சேர்த்து குடிச்சிடுறேன்னு நரியே ரெண்டு சூப்பையும் குடிச்சிருது ரொம்பவும் ஏமாற்றத்தோட கொக்கு அங்கேருந்து கிளம்புது நாட்களுக்கு பிறகு கொக்கு தன் நண்பனான நரிய சந்திக்குது தன்னோட வீட்டுக்கு விருந்துக்கு வருமாறு அழைக்குது நரியும் கொக்கோட பேச்ச நம்பி வீட்டுக்கு போகுது சூடான மீன் குழம்ப ரெடி பண்ண கொக்கு அது குடுவையில வச்சு நரி கிட்ட கொடுக்குது நரி எவ்வளவு முயற்சி பண்ணாலோ அந்த மீன் குழம்ப சாப்பிட முடியல இப்போ கொக்கு நிறைய பார்த்து கேக்குது உனக்கு பசி இல்லையா சரி குடு உன்னோட குழம்பையும் சேர்த்து நானே குடிச்சிடறேன்னு கொக்கு ரெண்டு மீன் குழம்பையும் சேர்த்து குடிக்குது நரி சோகத்தோட தன்னோட வீட்டுக்கு கிளம்புது நாம ஒருத்தருக்கு நன்மை செஞ்சா நன்மை கிடைக்கும் தீமை செஞ்சா தீமை கிடைக்கும்